நான் இந்த நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா இருக்கும்போது தொடுவானா ஒருத்தன் தொடுவானாடா என்ன இவ்வளவு நுழையுமா? அப்ப ஏன் போலீஸ் எதுக்கு இருக்கு? இவ்வளவு பெரிய காவல் படை, உளவு படை, இதெல்லாம் எனக்கு எதுக்கு இருக்கு? போயா, அங்கிட்டு போயா. கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும்போது ஆளுநர்லாம் அப்படி தான் ஆடிட்டு இருந்தாங்களே. ஒருவேளை நான் வந்து உட்கார்றேன், ஆளுநரை பேச சொல்லு. தம்பி, எல்லாரும் நினைப்பாங்க இவன் காமெடியா பேசுறாங்க, அதை விளையாட்டா பேசு. நடத்தி காட்டுவேன் தம்பி, நான் சாதாரண ஆளுடைய பையன் இல்லை. உள்ள வச்சு, வீட்டுக்குள்ள வச்சு 1000 போலீஸை முன்னாடி நிறுத்தி பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிருவேன். உள்ளே இருக்கணும், நீ வெளியே விடணுமா? நேரம் டெல்லிக்கு தான் போகணும், இங்க வரக்கூடாதுன்றேன். சேட்டலாம் வேற, இங்க உனக்கு என்ன நீ புடுங்குறேன்னு? உனக்கு 150 ஏக்கர்ல வீடு என்ன தனி? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்படி வந்தது? என்னது நீட்டு எடுத்த கையெழுத்து போட்டு போயா? காசை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு போயா? போயா, அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன், இது கையெழுத்து போட வேணாம். ஆளுநர் மாளிகை மூடப்பட்டது. ஏய், நான் விளையாட்டா சொல்றேன், ஒரு நாள் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த திராவிடங்க அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க, அவருக்கு ஒண்ணுமே புரியல. டேய், இப்படி தாண்டா ரொம்ப நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? ரொம்ப நாளா அப்படி இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சா, இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா உனக்கு தெரியுறேன். எல்லாரும் கத்துறான், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த திமுக, அதிமுக, அதுவும் சேர்ந்துக்கிறது.